ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಶೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಾಯಶ ಸೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಚುಕ್ಕರ ಸನಿಯ ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 27/6/2019 விகாரி வருடம் ஆனி மாதம் 12 வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி நவமி. அதிகாலை 3:48 பின்பு தசமி. நட்சத்திரம் ரேவதி. காலை 6:14 பின்பு அசுபதி. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். பொன்னான எண்ணமும் போர் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆனந்த பயணமும் ஆதாய வரவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 6 மாந்தி பகவான் இருக்கிறதால சிறந்த பண்புகளை சிதற விடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்லாண்டியம்மன். அதிர்ஷ்டயன் 6. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஈ கே. இனிமையான வார்த்தைகளை இயல்பாக பேசக்கூடிய ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொடர்ச்சியான லாபங்கள் அடர்த்தியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் அனைவருமே ஆதாயங்களை சந்திக்கக்கூடிய அனுகூலங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால துயரங்களில் கூட சிகரங்களை நோக்கி செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருள் தரும் கலை மகள். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஒய். புத்தகத்திலும் தத்துவத்திலும் புதுமையை விரும்பும் மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணம் போல் வாழ்வும் ஏற்றமான நிகழ்வும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராஜகிரகமாகிய சூரிய பகவான் இருக்கிறதுனால அதிகாரத்தோடு தன வரவுகளையும் ஆதாயங்களையும் சந்திக்க முடியும். கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளும் எதிர்பாராத திருப்பங்களும் இன்றைய நாளில் அமையும். பொதுவாகவே போட்டோகிராஃபி செய்தி நிருபர் சம்பந்தப்பட்ட அல்லது சின்னத்திரை வண்ணத்திரையில் பணியில் உள்ள அனைவருக்குமே உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய பெருமைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தத்துவத்தை பழிக்காமலும் சாதி மதம் பேதம் பார்க்காமலும் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைகுண்டநாதர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எல். பரபரப்பாக செயல்பட்டு பதவியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்க்கையில் தரமும்
வசதி வாய்ப்பும் உயரக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானும் பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவானும் இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். நீண்ட நாள் அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அச்சமே இல்லாமல் உச்சத்தை நோக்கி பயணம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பவானி அம்மன். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிஷ்ட எழுத்துக்கள் JA. உண்மையும் தனித்தன்மையும் நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு சுபிட்சமான சூழ்நிலைகள் சுலபமாக அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசியலில் உள்ளவர்கள் அதிரடி திருப்பத்தை சந்திக்க முடியும். அதே சமயம் ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனைகள் பெருமளவு பயன் தரும். குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். ஒரு சில குடும்பங்கள் கடந்த காலங்களில் பிரிஞ்சு இருந்தால் கூட இன்றைய நாளில் ஒன்று சேரும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பொய் சொல்லி பிழைப்பவர்களையும் போலி பொருள் விற்பவர்களையும் புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈசான்ய லிங்கம். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் UB. அரும்பும் புன்னகையால் அனைவரையும் கவர்ந்திழுக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாக்கு பலிதமும் வாழ்க்கையில் உயரமும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். நிகழ்கால தேவைகளுக்கு மேலாக எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகும். குடும்பத்தோடு சேர்ந்து மங்கள நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த காலங்களில் தடைபட்ட சுப காரியங்கள் நடந்தேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பாவ புண்ணியங்களின் பகுதியை உணர்ந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிஷ்ட எழுத்துக்கள் SJ. இசையிலும் இறை பக்தியிலும் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பு பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு வந்து இணையக்கூடிய காலங்கள் இன்றைய நாளில் உருவாகும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அலைவாயும் எண்ணங்களை அடக்கி வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவகுண்டு நவதேவதை, அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் VM. சீர்திருத்த சிந்தனைகள் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமை நண்பர்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். வாடகை வீட்டில் குடியிருந்தால் கூட சொந்த வீடு வாங்கணுங்கிற உங்களுடைய எண்ணம் ஒரு சில பேருக்கு இன்றைய நாள் பலிதமாகும். அதாவது உங்களுடைய அடிப்படை ஜனனகால ஜாதகத்தில் கிரக நிலைகள் சாதகமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நன்மைகள் இன்றைய நாளில் கடுகளவும் பொய்த்து போகாமல் நடந்தேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நிலவு தேய்ந்தாலும் அழகு குறையாது என்பதை நினைவில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமுக ஆஞ்சநேயர், அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் SX.
படித்ததையும் பிடித்ததையும் மதித்து வாழத் தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேங்கி நின்ற பணம் எல்லாம் தேடி வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால வரவுகளும், அதாவது தன வரவுகளும் பண வரவுகளும் மிகுதியாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு ஆலோசனை சொல்லாமலேயே படிப்பில் அக்கறை மிகுதியாகும். மாணவிகளுக்கு பண்பாட்டின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேருக்கு அழகு தெய்வம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மசக்தி அம்மன். அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஒய். மனிதாபிமானமும் மனோ வலிமையும் இயல்பாகவே அமைய பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏங்கி தவித்த ஆசைகளெல்லாம் எளிதில் நிறைவேறக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது. பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறது. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் வெகுமதியோடு ஆதாயத்தோடு அனுகூலத்தோடு அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வஞ்சம் சூது பொய்களை கண்டு புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம்கார சுயம்புலிங்கம். அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WK. நிதானத்தை கடைபிடித்து நினைத்ததை அடையக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உயர்வுகளும் உன்னதமும் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய வாக்குக்கு மதிப்பு அதிகரிக்கும். உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை பெருக்கிக்க முடியும். பூமி சம்பந்தப்பட்ட, இரும்பு சம்பந்தப்பட்ட, நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க மிகப்பெரிய சிறப்புகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உண்மையையும் நேர்மையையும் உள்ளத்தில் சேர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேம்புலியம்மன். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FB. ரகசியம் காப்பதில் வல்லவராகிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் வசந்தமும் வகையாக கிடைக்கக்கூடிய வக்கணையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொன்னும் பொருளும் பூமியும் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகமாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவங்க வெற்றிகளையும் வெகுமானங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இக்கரைக்கு அக்கற பச்சை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் படவீட்டம்மன். அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SM. ஓம் விபுத பிரியாய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் விபுத பிரியாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, நீங்கள் எந்த தேதியில் ராசியில் லக்னத்தில் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு நல்ல நேரமும் நன்மையான காலமும் நிச்சயமாக வரும். அதுவரையில் உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.